தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4-5 வரமிளகாய், 3 பல் பூண்டு, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். 3 தக்காளி, இப்போ 3 தக்காளினா 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். பேன் காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4-5 வரமிளகாய் வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுக்கலாம். அப்புறமா 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வரதட்டியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கியாச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டும் நல்லா வதங்கி வரதட்டியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு, இப்போ இதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.